அடுத்தது வந்து, போன வருஷத்து உள்ள கேள்வி கேட்கிறார். நீங்கள் போன வார சமகால நிகழ்வில் பேசிய ஒரு விடயம் குறித்து கேள்வி தோன்றுகிறது. என்ன விடயம் என்றால், ஈரான் அமெரிக்கா சம்பவம் குறித்து பேசும்போது யார் பக்கம் நாம் நிற்க வேண்டும் என்பதை நிறுவ நம் கொள்கைக்கு நெருக்கமாக இருக்கும் பக்கம் நிற்க வேண்டும் என்று சொன்னீர்கள். ஆனால் இஸ்லாத்தின் பொதுவான விதி யார் பக்கம் நியாயம் இருக்கிறது என்பதை பார்ப்பதுதானே. கொள்கைக்கு சாதகமாக போய் நியாயத்தை பார்க்காமல் போவது குற்றம் அல்லவா அப்படின்னு கேட்கிறார். அதாவது ஈரான் அமெரிக்கா முருகல் இருந்துச்சு இல்லையா, அந்த நேரத்தில் ஒரு வருஷத்துக்கும் நினைக்கிறேன், ஆமாம் மேலே ஆயிடுச்சு. அந்த நேரத்தில் நம்ம சொல்லும்போது இப்போ ஈரான் அமெரிக்கா மோதிக்கொண்டிருக்கிறார்கள். இதில் வந்து இது நாம யார் பக்கம் நிற்கலாம் அப்படின்ற பேசும் பொழுது அதில் நம்ம தெளிவாக என்ன சொன்னோம்னு கேட்டால், ஈரானும் அயோக்கியன், அவன் நல்லவன் கிடையாது, அமெரிக்காவும் அயோக்கியன் நல்லவன் கிடையாது, ரெண்டு பக்கமுமே நியாயவான்கள் கிடையாது, அநியாயக்காரங்க தான் என்று சொல்லிவிட்டு ரெண்டுமே அந்நியாயம், ஒரு பக்கம் நியாயம் ஒரு பக்கம் அநியாயம் இருந்தால் அந்நியாயத்தின் பக்கம் தான் நிற்கணும். ஒரு ரெண்டு அநியாயமாக இருந்தால் இந்த இரண்டில் எதன் பக்கம் நிற்கலாம், எது எது வந்தால் நல்லதுன்னு நினைக்கலாம் என்பதற்கு சொல்லும் பொழுது அந்த ஆதாரங்களை வைத்து, இந்த ரூமுடைய சூறா இருக்குல்ல, அலிபுல் அமீப் குலிபத்து ரூம், ரோமாபுரி தோற்றுவிட்டதுன்னு சொல்லி ஒரு சூறா இருக்கிறது. அதில் எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், ரோமர்களுக்கும் பாரசீகர்களுக்கும் யுத்தம் நடக்கிறது. அதில் யுத்தத்தில் என்ன செய்யறதுன்னு கேட்டால், ரோம் தோத்துருச்சு, பாரசீகாரன் ஜெயிச்சிட்டான். ஜெயித்த உடனே மக்காவில் ரசூலா இருக்கிறாங்க. அப்போ மக்காவில் உள்ள காபிர்கள்லாம் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், இது தங்களுடைய வெற்றி மாதிரி பேசினாங்க. எதனால் பேசினாங்க, அந்த பாரசிங்கிறவன் வந்து இணை கற்பிக்கிறவன், ரோமுகாரங்கிறவன் வேதக்காரன், கிறிஸ்தவர்கள் வேதத்தை வணங்கி மறுமை சொர்க்கம் நரகம் பரலோகராஜ்யம் இப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் யாரு, ரோமில் உள்ளவர்கள். இவங்க பாரசீகர்கள் யாருன்னு கேட்டால், அல்லாவுக்கு நெருப்பை கடவுளாக்குவது, எதை வேண்டாமல் கடவுளாக்குறது, இப்படியான எண்ணத்தில் உள்ளவங்க. இந்த ஒரு சம்பவம், ரோமுக்கும் பாரசீகத்துக்கும் யுத்தம் நடந்து அந்த யுத்தத்தில் ரோம் தோத்துருச்சு, பாரசீகம் ஜெயிச்சிருச்சு. ஜெயித்த உடனே மக்காவில் உள்ள காப்பிரலாம் என்ன பண்ணான்னு கேட்டால், அவன் கொண்டாடுறான் இதை, பார்த்தீங்களா, வேதம் சொர்க்கம் நரகங்கிறவன் தோத்து போயிட்டான், எதை வேண்டாம் கடவுள்னு சொல்லக்கூடிய எங்கள் ஆளுக்கு ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லி எங்கள் ஆளாகிட்டாங்க. இந்த பாரசீகர்கள் ஜெயித்தது வந்து தங்களுக்கான வெற்றி என்று அவன் வந்து சொந்தம் கொண்டாடுறான். அப்போ இஸ்லாத்தின் பார்வையில் ரெண்டு பேருமே சரியில்லாத அளவுக்கு தான் நல்ல உடனே இருந்தேன். ரெண்டு பேருமே இவன் வந்து மறுமை சொர்க்கம்லாம் சொன்னால் கூட அல்லாஹ்வுடைய மகன்கிறான், அது ஒரு வகையான வழிகேடு தான். இந்த விஷயத்தில் வேறுபட்டிருந்தாலும் கூட சின்ன நெருக்கம் நமக்கு இருக்கிறது. இணை கற்பிப்பவர்களே நெருக்கமானவங்க இருப்பாங்க, ரொம்ப தூரமானவங்க இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது ரெண்டுமே கெட்டதாக இருந்தாலும் இதில் வந்து இவன் அதை சந்தோஷப்படுறான் பாருங்களேன், இந்த வெற்றி அவனுக்கு மகிழ்ச்சியை தருகிறது. அப்போ தான் எல்லாம் என்ன செய்கிறான், அந்த சூறாவை இறக்குறான். ரோம் வந்து தோத்து போச்சு, சில ஆண்டுகளில் மிகச்சில ஆண்டுகளில் இவர்கள் அவர்களை வெல்லுவார்கள், அப்போது மூமின்கள் சந்தோஷப்படுவார்கள்ங்கிறான். எவ்வரவு மூமினும், அப்போ ரோம் வந்து திரும்ப வீறு கொண்டு எழுந்து பாரசீகத்தை வீழ்த்தும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோடு இருக்கும் பொழுதே இது வந்து அருளப்பட்டு அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே நிறைவேறியது. அதை சத்தம் சம்பவமாக சொல்லாமல் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், யௌமயதின் எஃப்ரஹுல் மூமினூன், அது நடக்கும்போது மூமின்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். இதில் மகிழ்ச்சி என்ன இருக்குது, அவனும் கெட்டவன் இவனும் கெட்டவன், அவன் கெட்டவன் ஜெயிச்சா என்ன, இவங்க எந்த கெட்டவன் ஜெயிச்சா என்ன அப்படின்னு பார்த்தா, ஒருத்தன் நம்மளை அழிக்கிறதுல மூர்க்கமானவனாக இருக்கிறான், ஒருத்தன் கெட்டவனாக இருக்கிறான் நம்மளை அழிக்கிறதுல மூர்க்கமானவன் இல்லை அப்படிங்கிற ஒரு கணக்கு பண்ணி பார்க்கும்போது அவனுக்கு இவன் பரவாயில்லை, ஏன்னா கொள்கையில் நெருக்கமாக இருக்கிறான். இவன் வந்து இவனை செருக்கு வைக்கிறவனாக இருந்தாலும் நபிமார்களை நம்புகிறான், வேதம் ஏதோ ஒன்று வச்சுக்கி நம்புகிறான், மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குன்னு நம்புகிறான், விசாரணை இருக்குன்னு நம்புகிறான், சொர்க்கம் பரலோகராஜ்யம் இருக்கு இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது நெருக்கமாக இருக்கிறான். அப்படி ரெண்டு பேருக்கு சண்டை நடக்கும்போது நமக்கு சம்பந்தம் இல்லாதவர்களாக இருந்தாலும் ரெண்டும் அநியாய நியாயத்தை வச்சு இட போட முடியாமல் இருக்கும்போது தான் அப்படி இருந்தார்களே, ஆனால் ரெண்டு பேரும் அநியாயத்தை நாடு பிடிக்க தான் சண்டை போட்டிருப்பாங்க, நியாயத்துக்கு பண்ணியிருக்க மாட்டாங்க. இவனும் நாடு பிடிக்க தான் பண்ணியிருப்பான், அவனும் நாடு பிடிக்க தான் பண்ணியிருப்பான். சண்டையில் உள்ள நியாயத்தை பார்க்கறதுக்கு முகாந்திரம் இருக்காது. அமெரிக்கா செய்கிறது நாடு பிடிப்பதாக தான் இருக்குது, ஈரான்காரன் செய்கிறது என்னவா இருக்கு நாடு பிடிக்கிற விஷயமாக தான் இருக்கும். அப்படி இருக்கிற நேரத்தில் அநியாய நியாயம்னு பிரித்து பார்க்க முடியாத ஒரு நேரத்தில் இரண்டை நம்ம எதில் வந்து சந்தோஷம் அடையலாம் என்றால், ஈரான் கை ஓங்கி அமெரிக்கா அழிக்கப்பட்டால் நாம் சந்தோஷம் அடையலாம். அதுக்கு இந்த இது ஆதாரம்னு சொல்லியிருந்தோம். அது நியாயத்தை அவங்க அநியாயம் செஞ்சாலும் சந்தோஷம் அடையலாமல் சொல்லலை,
அமெரிக்காவில் அமெரிக்காவில் ஏதாவது நியாயம் இருந்தால் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு நியாயம் இருக்காது. இவங்கிட்ட நியாயம் இருந்தால் சொல்லுங்க பார்ப்போம். நியாய அநியாயத்தின் அடிப்படையில் பிரிக்க முடியாத ரெண்டு சக்திகள். அதில் வந்து இவன் ஜெயிச்சான்னு சொன்னால் குரானு அல்லாஹ் இஸ்லாமு அப்படின்னு சொல்லும்போது இஸ்லாம் ஒரு ஓங்கியிருக்குங்கிற ஒரு மெசேஜ் வருது உலகத்துக்கு அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் சந்தோஷப்படலாம்னு சொல்லியிருந்தோம். ஒரு பக்கம் உதாரணமாக அமெரிக்கா பக்கம் நியாயம் இருந்து ஈரான் பக்கம் நியாயமே இல்லைன்னா அப்போ நியாயத்தின் பக்கம் தான் நிற்கணும். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அது நியாயமற்றவர்களுக்காக சொன்ன ஒரு பதில்.